வெல்கம் டு தி ஷோ. இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற பிரபாஸோடைய சலார், ஷாருக்கானுடைய டங்கி, இந்த ரெண்டு படத்துக்கும் எப்படி சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, இந்த படங்கள்லாம் என்னென்ன சீன்ஸ்லாம் தூக்கியிருக்காங்க டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட் நவுன், ப்ரோனவுன், அட்ஜெக்டிவ், வெர்ப், அட்வெர்ப், கன்ஜங்ஷன், கோலன், செமி கோலன், கோமா தே ஃபுல் ஸ்டாப். மே தோதும் சக்க பக்கதும் 25 சால் பாத். ராஜ்குமார் ஹீரானி டைரக்ஷனில் ஷாருக் நடிச்சு வந்திருக்க டங்கி. இந்த படம் சென்சாரான டேட் 15/12/2023. புது படம் தான் இது, ஒரு யூஎஸ் கிரிக்கெட் படம். இந்த படத்துக்கு ட்ரையாங்கிள் கொடுத்து சில கட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் டியூரேஷன் 161 minutes.24 seconds, அதாவது 2:41:24 ஓடக்கூடிய ஒரு பெரிய படம் தான். இன்டர்வெல்லாம் சேர்ந்தால் படம் முடிய ஒரு 3 hours ஆகிடும். இந்த படத்தில் ப்ரொடியூசர் ரெட் சில்லிஸ், ஷாருக் தான் சென்சார் கொடுத்தது. ஸ்மிதா வட் சர்மா, மும்பை. முன்னா பை 3 இடியட்ஸ், பிகே. இந்த மூணு படங்களுமே இந்தியன் இண்டஸ்ட்ரியை திரும்பி பார்க்க வச்ச மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் படங்கள். அப்பேற்பட்ட டேரக்டருடைய படம் தான் இந்த டங்கி. பார்க்கலாம் இந்த படம் அந்த அளவுக்கு பேர் எடுக்குதா. இந்த படத்துக்கு மொத்தம் 5 sensor கொடுத்துருக்காங்க. அதனால் ஆன்டி ஸ்மோக்கிங் கில் ஸ்பாட்ஸ் இது அங்கங்கே போட சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 2, மாடிஃபை த வேர்ட் இமிக்ரன்ஸ். இமிக்ரன்ஸ்னு சொல்லக்கூடாதான், மாடிஃபை பண்ண சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 3, மாடிஃபை த விஷுவல்ஸ் ஆஃப் ஹாரி இன் யூனிஃபார்ம் அண்ட் ஏ ஹார்ஸ் டியூரிங் இஸ் வெட்டிங். குதிரைக்கு அதை எதோ மாடிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 4, இன்ஸ்டட் த ஸ்டாச்சுரி வார்னிங், சூசைட் இஸ் நாட் ஏ சொல்யூஷன் டு எனி ப்ராப்ளம்ஸ் ஃபார் த சீன் ஆஃப் செல்ஃப் இமோலேஷன். சூசைட் பண்ணுற மாதிரி காட்சி போல இருக்கு, அதுக்கு வார்னிங் கொடுக்க சொல்கிறாங்க. கட் நம்பர் 5, சப்மிட்டட் த டாக்குமெண்ட் எவிடன்ஸ் ஃபார் த ஸ்டேட்ஸ் அண்ட் அதர் ஃபேக்ட்ஸ் மென்ஷன் அட் த எண்ட் ஆஃப் த ஃபிலிம். இந்த படம் சொல்ல போகிற கருத்துக்கு ஏதாச்சும் உண்மையான எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் சப்மிட் பண்ணிட்டா சென்சார் வாங்க முடியும். பாருங்கள் அநியாயத்தை. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் 1000 பொற்காசுகள். இந்த படம் சென்சார் டேட் 8/6/2018. இந்த படம் சென்சாராக கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகுது. அந்தளவுக்கு ஒரு பழைய படம் இது, ஒரு யூஎஸ் இருக்கிற படம். படத்த டியூரேஷன் 151 minutes.36 seconds, அதாவது 2:56:36 வரக்கூடிய ஒரு பெரிய படம் தான். இந்த படத்தில் ப்ரொடியூசர் ஜேஆர்எம் ஸ்டுடியோ, சென்சார் கொடுத்தது லீலா மீனாட்சி. பழைய சென்சார் சர்டிஃபிகேட். இந்த படத்துக்கு மொத்தம் ஒரு 4 sensor கட்டு இருக்குது, அது என்னென்னு நீங்களே படித்து தெரிஞ்சுக்கங்க. 1000 பொற்காசுகள் இந்த படத்தை நான் பார்த்துட்டேன். என்னதான் இது ஒரு சின்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் இந்த படம் சில இடங்களை நம்மளை சிந்திக்க வைக்குது, சில இடங்களை நம்மளை சிரிக்க வைக்குது. அதனால் இந்த படத்தை நிச்சயம் ஒரு தடவை பார்க்கலாம். தியேட்டரில் இல்லை, ஓடிடியில். 150 ரூபா டிக்கெட்டுக்கு இந்த படம் ஒர்த்து கிடையாது. ஆனால் வீட்டில் எப்படி நேரம் கிடச்சா நிச்சயம் டிவியில் இந்த படத்தை பாருங்கள். பெருசாலாம் இந்த படம் உங்களை ஏமாத்தாது. ஒரு வித்தியாசமான ஸ்டோரி தான் அது. படம் முடியும்போது ஒரு லாஸ்ட் அரை மணி நேரம் பயங்கரமாக குழப்பி சொதப்பி விட்டாங்க. அந்த ஏரியாவில் மட்டும் இன்னும் கொஞ்சம் டீப்பாக ஒர்க் பண்ணி நிஜமாகவே சிரிக்க வைக்கிற மாதிரியான காமெடி அதில் வந்துருந்து தான் நிச்சயம் இந்த படம் நோட் பண்ணி பார்க்குற படமாக இருக்கும். அந்த வாய்ப்பை சில காரணங்களுக்காகவே தவற விட்டு விட்டது. பொண்ணு